ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈஸி மெத்தடில், ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே புட்டு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த புட்டு வந்து அதனுடைய கன்சிஸ்டன்சி, அந்த மாவுனுடைய பதம்லாம் நம்மளுக்கு சரியாக பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியாது, வந்துட்டு இந்த இது ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான மெத்தடில், அதுவும் நார்மல் புட்டோட சூப்பரான டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி ஒரு புட்டு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த இட்லி ரவையை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி புட்டு ரவை புட்டு நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இட்லி ரவை எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, ஒன்றுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து 2 கப்பு ரவை எடுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இதுக்கு நம்ம வந்துட்டு இதுக்கு செய்ய வேண்டிய வேலைங்க வந்து மிகவும் கம்மியானது தான். இப்போ வந்து நான் 2 கப்பு வந்துட்டு இட்லி ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட அரிசியை இந்த மாதிரி ரவையாக உடச்சிட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு, தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு வந்துட்டு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலக்கிட்டு அப்புறமா கூட நம்ம டேஸ்ட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து இது வந்து நல்லா கொஞ்சம் பெசரி விடலாம், நல்லா ஈரப்பதம் வந்துட்டு எல்லா பக்கமும் பரவணும். அந்த மாதிரி நல்லா வந்துட்டு அழுத்தி ஈரப்பதம் வந்து நல்லா இது பிடிக்கிற மாதிரி நம்ம இது வந்து நல்லா பெசரி விடலாம். பார்த்திங்கன்னா நார்மல் புட்டு மாவோட இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி வந்து அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா இது வந்து ரவை பதத்தில் இருக்குது, மாவு பதத்தில் இல்லை. இது வந்து ரவைன்றதுனால இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா பெசரி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு இதில் ஒரு கிளாஸ் தண்ணி, 2 கப்பு மாவு எடுத்தேன் நான். அதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் நல்ல ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எனக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்துட்டு ஆவியில் வேக வைக்கும்போது நல்லா பூ மாதிரி இது வெந்து வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் நான், இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பிளேட் வச்சுட்டு நம்ம இதுக்கு எண்ணெய்லாம் எதுவுமே தடவ வேண்டாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை வந்துட்டு நீங்கள் துணி கட்டி கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இப்படியே இட்லி டேக்ஷாவில் வந்து நான் இப்போ இது ஸ்டீம் பண்ண போகிறேன். அப்படியே நம்ம வந்து பரப்பி விட்டு இது வந்து நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இப்போ இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நம்ம வந்து ஸ்டீமரில் வேக வச்சுட்டு இருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நல்லா வந்து பூ மாதிரி வெந்துடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன நம்ம அடுத்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து இது கொஞ்சம் கலக்கணும். நான் எல்லாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டு கலக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இதில் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எல்லாம் இப்படி உதுர்த்து விட்டுக்கலாம். நல்லா வந்து உதிர் உதிரியாக நல்லா வந்துடும். கட்டி எங்கேயுமே இருக்காது, கொஞ்சம் சூடாக இருக்குது. பார்த்து நீங்கள் வந்துட்டு இப்படி எல்லாம் உதுத்து விட்டுக்குங்க. நம்ம எல்லாம் உதுத்து விட்டாச்சு. இப்போ வந்து திருவின தேங்காய் கொஞ்சம் எல்லாம் இது சூடாக இருக்கும்போதே இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நான் விட்டுன்னு இருக்கேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் விடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நெய் கூட விட்டுக்குங்க. நான் இப்போ வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து வந்து நல்லா பெசர ராப்பில் கலக்கி விடலாம். சூப்பரான நம்மளுக்கு கஷ்டமே இல்லாத ஒரு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த இட்லி ரவை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக கட்டியே எங்கேயுமே இல்லை, நல்லா எல்லாமே உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சூப்பரான புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. சர்க்கரை எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ருசிக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது நம்மளுடைய சூப்பரான இட்லி ரவை புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.